ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஈகிள் மீன்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல டெய்லி யூஸ் பண்றதுக்கு தேவையான சென்டென்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, எனக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியாது, நிறைய சென்டென்ஸ் தெரியாது அப்படின்றதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா, என் பேர் ஜெபராஜ். நம்ம சேனல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிருக்கேன், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம என்ன பேசுவோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி, காலைல வேகமா எந்திரிக்கிறதுக்கு நம்ம முதல் சொல்றதே அலாரம் வைக்கிறது தான். ஸோ அது நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செட் அண்ட் அலாம், செட் அண்ட் அலாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா யாருமே வச்ச அலாரம் படி எந்திரிக்க போறதே கிடையாது. வீட்டில் இருக்கிற அம்மாவோ யாரோ தான் எழுப்பிடுவாங்க. ஸோ அவங்களை எழுப்பி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு, wake me up at 6, wake me up at 6 அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ணி இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஃப்ரெஷ் யுவர் செல்ஃப். ப்ரஷ் பண்ணிட்டு வா, குளிச்சுட்டு வா அப்படின்னு தனித்தனியாக சொல்றதுக்கு பதிலாக ரெஃப்ரெஷ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும். போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்றது தான் அர்த்தம். டேக் அ ஷவர், குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு டேக் அ ஷவர். எனக்கு இப்போ காஃபி வேணும் அப்படின்னா, கெட் மீ சம் காஃபி அப்படின்ற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டீ வேணும் அப்படின்னா, கெட் மீ சம் டீ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெஸ் யுவர் ஷர்ட். ப்ரெஸ் யுவர் ஷர்ட் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மலாக அயன் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ப்ரெஸ் யுவர் ஷர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அயனிங் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அயன் பண்ணி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி ஒரு கபோர்டில் வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம அயனிங் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இல்லை, நான் இப்போ உடனே அயன் பண்ணி உடனே போட்டுலேயே போகிறேன் அப்படின்னா, அதுக்கு நம்ம ப்ரெஸ் யுவர் ஷர்ட் அப்படின்ற சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ், ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, ஷர்ட் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா, ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அப்படி சேரில் உட்காந்துருக்காங்க, ஷூஸ் ரிமூவ் பண்ணல அப்படின்னா அந்த டைமில் சொல்லலாம் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். ரன்னிங் போயிட்டு வந்து ஷூஸ் ரிமூவ் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க அப்படின்னா டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அப்படின்னா ஷூவை கலெக்ட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோன் யுவர் ஃப்ரெண்ட். நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம் இல்லையா, கால் யுவர் ஃப்ரெண்ட், உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு, உன் ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணு, கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஃபோன் யுவர் ஃப்ரெண்ட். ப்யூன் த பிளான்ஸ், ப்யூன் த பிளான்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்கிற செடிகள்லாம் வெட்டி ஒரு மாதிரி அதை ஷேப் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அதை தான் ப்யூன் யுவர் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு, இப்போ அந்த மாதிரி யாராவது கட் பண்ணோம் அப்படின்னா ப்யூன் யுவர் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக் யுவர் பெட், தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாம் அடிச்சு பில்லோஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வைக்கிறது, இது எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது தான் மேக் யுவர் பெட். கோ ஃபார் அ வாக், மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே பைக் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அண்ட் சிஸ்டம் அடி அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது, பைக் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் டெல் தம் டு கோ ஃபார் அ வாக். சர்வ் த நெட், சர்ஃப் த நெட் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறது தான். நம்ம இன்டர்நெட்டில் எதையாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சர்ஃப் த நெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேக் அ பிரேக். இந்த சென்டென்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப கண்டினியூஸாக ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஒர்க்கை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, டேக் அ பிரேக், கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு திரும்ப நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டேக் அ பிரேக் அப்படின்ற சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். சில் அவுட் ஆன் த கவுச், சில் அவுட் ஆன் த கவுச். சோஃபாவில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காரு அப்படின்றது தான் சில் அவுட் ஆன் த கவுச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார்ஜ் யுவர் கேட்ஜெட்ஸ், முக்கியமான ஒன்று எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸோட தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம சார்ஜ் யுவர் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கையில் இருக்கிற ஏர்போட்ஸ், மொபைல் இந்த மாதிரி எல்லா கேட்ஜெட்ஸையுமே சார்ஜ் பண்ணிக்கோ அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சார்ஜ் யுவர் கேட்ஜெட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேக் அ நேப் ஃபார் அ வைல், டேக் அ நேப் ஃபார் அ வைல், கொஞ்ச நேரம் தூங்குறது, அதாவது நேப் அப்படின்னா அந்த ஒரு ஷார்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்ச நேரம் டக்குன்னு தூங்கிட்டு வந்திருக்கிறது, டேக் அ நேப் ஃபார் அ வைல். இந்த சென்டென்ஸை வந்து ரொம்ப டயர்டாக இருக்க டேக் அ நேப் ஃபார் அ வைல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மவ் த லான், மவ் த லான். இந்த சென்டென்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கார்டன் ஏரியாவில் வெறும் இந்த புல் செடியாக நீட்டே இருக்கும்ல, அதை எல்லாமே ஒரு மாதிரி ஷேப்பாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு மவ் த லான் அப்படின்ற சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். டேக் த லீவ்ஸ், இந்த காஞ்ச இலையெல்லாம் விழுந்துருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ரேக் த லீவ்ஸ் அப்படின்ற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அகைன் எல்லா சென்டென்ஸையுமே ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன், செட் அண்ட் அலாம், வேக் மீ அப் அட் 6, ரெஃப்ரெஷ் யுவர் செல்ஃப், டேக் அ ஷவர், கெட் மீ சம் காஃபி, ப்ரெஸ் யுவர் ஷர்ட், ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ், டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், ஃபோன் யுவர் ஃப்ரெண்ட், ப்யூன் த பிளான்ஸ், மேக் யுவர் பெட், கோ ஃபார் அ வாக், சர்வ் த நெட், டேக் அ பிரேக்,
chill out on the couch, charge your gadgets, take a nap for a while, mow the lawn, break the leaves. இந்த எல்லா சென்டென்ஸுமே நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியும். நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம அதிகமான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பேசுகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கான கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை நமக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. இட்ஸ் மீ ஜெபராஜ்.